பிரபல நடிகரும் இயக்குனருமான மனோபாலா அவர்கள் சிகிச்சையில் இருந்தபோது அவருடைய மகன் ஹாரிஸ் பாடல் பாடி மனோபாலா அவர்களை உற்சாகப்படுத்திருக்காரு. கண்கலங்க வைக்கக்கூடிய மனோபாலா அவர்களினுடைய இறுதி வீடியோ அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ இப்ப இணையதளம் முழுக்க வைரல் ஆயிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர்னு சொல்லி பல பரிணாமங்கள்ல வெற்றி நாயகனா வலம் வந்தவர் தான் மனோபாலா. கல்லீரல் பிரச்சனை காரணமா சென்னையில உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த இவர் சிகிச்சை முடிந்து வீட்டில் ஓய்வு எடுத்துட்டு வந்துட்டு இருந்த நிலையில திடீர்னு கடந்த 3 தேதி உயிரிழந்தார். திரையுலகில தனக்கென தனி இடத்தையும் நிறைய நண்பர்களையும் சம்பாதிச்சிருக்கக்கூடிய நடிகர் மனோபாலாவினுடைய மறைவு திரையுலகினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவரோட மறைவிற்கு ரசிகர்கள், சினிமா பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் அப்படின்னு சொல்லி பல பேரும் நேரிலையும் இணையத்திலையும் இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில சிகிச்சையில இருந்த நடிகர் மனோபாலாவை அவருடைய மகன் ஹாரிஸ் பாடல் பாடி உற்சாகப்படுத்துற வீடியோ தான் இன்னைக்கு இணையதளத்துல வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது. இந்த வீடியோ மனோபாலா அவர்களினுடைய கடைசி நிமிட வீடியோ அப்படின்னு சொல்லி மனோபாலா ஸ்பேஸ் பேப்பர் அப்படின்ற யூடியூப் சேனல்ல வெளியிடப்பட்டிருக்கு. அந்த வீடியோல மனோபாலா அவர்கள் கிட்ட ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கவங்க கேட்கும் போது அவரு நீங்க பாடுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அவருடைய மகன் பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. மனோபாலா அவர்கள் அதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த வீடியோ தான் இப்ப இணையதளம் முழுக்க வெளியாகி அவருடைய ரசிகர்களை கண்கலங்க வச்சிருக்கு. திரையுலகிலும் சரி மற்ற இடங்கள்லயும் சரி தனக்கென தனி அடையாளத்தையும் தனக்கென தனி நண்பர் கூட்டங்களையும் பெற்றிருந்தவர் தான் நடிகர் மனோபாலா அவர்கள். அவர்களுடைய இறப்பு மிகப்பெரிய துயரத்தை திரையுலகினருக்கு கொடுத்தாலும் அவருடைய இறுதி வீடியோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு வராங்க.